சஹீஹுல் புகாரியில் 6326 இலக்கம். அதாவது இந்த துவா பாருங்க என்னென்று, அல்லாஹும்ம இன்னி தலம் து நஃப்சி துல்மன் கசீரா. அத்தஹியாத்தில் நம்ம கடைசியில் பெரும்பாலும் இந்த துவாவை கேட்போம். அல்லாஹும்ம இன்னி தலம் து நஃப்சி துல்மன் கசீரா, யா அல்லா எனக்கு நான் நிறைய அநியாயம் செய்துவிட்டேன், எனக்கு நான் நிறைய. இது இந்த துவாவை யாரால் கேட்கலான்னா கிபிர் இருந்தால் கேட்கலாது. ஏன், நான் அப்படி அநியாயமே செய்யலையே அப்படின்னு ஒருத்தர் நினச்சார்னா அவருக்கு அவரால் இந்த துவா என்ன செய்யலாது, கேட்கலாது. தனது பாவங்களை மிகவும் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆளை மட்டும் என்ன செய்யலாம், இதை கேட்கலாம். அல்லாஹும்ம இன்னி வலம் துனஃப்சி துல்மன் கசீரா, யாரெல்லாம் எனக்கு நான் நிறைய அநியாயம் அளித்து விட்டேன். வலா யஃபிரு துனுப இல்லா அந்த, பாவங்களை உன்னை தவிர வேறு யாரும் மன்னிக்க தகுதியற்றவர்கள், மன்னிக்க மாட்டார்கள். ஃபஃபிர்லி மஃஃபிரத்தம் மின் அந்திக், எனவே யா அல்லா உன் பக்கமிருந்து ஒரு மன்னிப்பை எனக்கு என்ன வழங்குவாயாக, வர்ஹம்னி எனக்கு கருணை காட்டுவாயாக. இன்னக்க அன்தல் கஃபூருர் ரஹீம், நீ மன்னிப்பவன் கருணை புரியக்கூடியவன். இந்த துவா அத்தஹியாத்தில் ஒதுற ஒரு துவா. இதில் முக்கியம் என்னென்னா, அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்கிட்ட வராங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க, அல்லிம்னி துஆன் அதுஉ பிஹா ஃபி ஸலாத்தி. அடுத்த இதை பாருங்கள், அடுத்த ஹதீஸ் முஸ்லீம் 48 போட்டிருக்கிறேன். அந்த ஹதீஸில் ரெட் கலரில் ஒரு மார்க் இருக்கும், வஃபி பைத்தி, எனது தொழுகையிலும் எனது வீட்டிலும். எப்படி, எனது தொழுகையிலும் அன்றாடம் எனது வீட்டிலும் நான் சொல்லிக்கொண்டிருக்க எனக்கு ஒரு துஆவை சொல்லித்தாருங்கள் என்று யார் கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு சிறந்த மனிதர். அவருடைய தக்வாவில் நாங்கள் போட்டி போட முடியாது. அந்த ஒரு சிறந்த மனிதர் கேட்குறாரு, எனது தொழுகையிலும் வஃபி பைத்தி எனது வீட்டிலும் நான் அன்றாடம் சொல்லிக்கொண்டிருக்க ஒரு துஆவை கற்றுத்தாருங்கள். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க, அல்லாஹும்ம இன்னி தலம் துனஃப்சி துல்மன் கசீரா, அபூபக்கரே சொல்லுங்க எனக்கு நான் நிறைய அநியாயம் செஞ்சுக்கிறேன். யாரு கேட்க சொல்றாங்க, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேட்க சொல்கிறார். இதுக்கு பின்னால வேற யாரும் இந்த துவாவுக்கு நான் தகுதி இல்லாதவன் என்ன செய்யலாது, சொல்ல முடியாத ஒரு துவா. இதுதான் இங்கே முக்கியமான ஒரு பகுதி. இந்த துவா நம்ம பாடமாக்கி இருக்கிறோம். ஆனால் யாருக்கு ரசூலுல்லாஹ் இதை ஃபஸ்ட்டாக கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அபூபக்கர் ரதியல்லாஹு என்ன சொல்லணும், அல்லாஹும்ம இன்னி தலம்து நஃப்ஸி துல்மன், துல்மன் மட்டுமல்ல துல்மன் கசீரா, வலா யஃபிரு துனூப இல்லா அன்த ஃபஃபிர்லி மஃஃபிரத்தம் மின் அந்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூர். இதுலேருந்து என்ன விளங்குதுன்னா, இஸ்லாமிய மார்க்கத்துடைய மிகப்பெரிய அடிப்படையில் உண்டு என்னன்னு சொன்னால், இறைவனுடைய பாவம் மன்னிப்பில் மனித சமுதாயத்தில் தேவையற்றவன் யாரும் கிடையாது, யாருமே கிடையாது. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரைத الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره. நபியே அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுங்கள், நபியே அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுங்கள். குர்ஆன் என்ன செய்து சொல்லுது, எனவே பாவம் மன்னிப்பு தேடுதல் என்பது எதை எங்களுக்கு சொல்லுதுன்னு சொன்னால், மக்கள் உங்களே பார்த்து இவர் பாவம் செய்யாதவர் நினைக்கலாம், ஆனால் நீங்கள் எப்பொழுதும் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த உலகத்திலே நான் தான் அதிகமாக என்ன செஞ்சுவேன், பாவம் செஞ்சோன்னு பணிவாலையில் உண்மையாக நினைக்கணும். ஒரு பணிவுக்காக நினச்சிக்கிறேன்னு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது, உண்மையாகவே நினைக்கணும். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதும் அவர் புகழப்பட்டால், எப்பொழுதும் அவர் புகழப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாராம், அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன் வஃஃபிர் லி மாலா யஅலமூன் வஜஅல்லி கைரம் மிம்மா யதுன்னூன். அவர் கேட்கக்கூடிய ஒரு துவா என்ன, அபூபக்கர்ல அவங்க சொன்னது ரசூலுல்லாஹ்ன்றது வரல, அபூபக்கர்ல யாரா புகழ்ந்தா அப்படி சொல்லுவாராம், அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூல். உதாரணமா, இந்த உலகத்தில் யார் யாரை புகழ்ந்தாலும் 100% அந்த புகழுக்கு யாரும் தகுதியானவர்கள் அல்ல. அந்த புகழுக்கு ஒருவேளை 50% அவர் தகுதியாக இருக்கலாம். உங்களால் தான் இந்த ஊருடைய முன்னேற்றமே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு அடுத்தது உங்களால் தான் அவன் நல்ல வார்த்தையாக சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு தெரியும், இதை நான் சாதிக்கவே இல்லை, இது நான் சாதிக்கவே இல்லை, எப்படியோ சாதிக்க இறைவன் வச்சிட்டேன், எங்கெங்கேயோ டச் ஆகி எப்படி எப்படியோ நான் இந்த இடத்துக்கு என்ன செஞ்சுட்டேன் வந்துட்டேன்னு அவர் நினைக்கலாம். அவர் எப்படி நினைக்கக்கூடாது, அந்த புகழுக்கு நான் முழுமையான தகுதின்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அதனால் அபூபக்கர்லாம் என்ன சொல்லுவாங்கடா, அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன், அவர் சொல்கிறத வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாது. இவங்க புகழ்றாங்கண்டு என்னை குற்றம் பிடிச்சி விடும், அப்படின்னு அர்த்தம் என்ன, இந்த புகழுக்கு நான் தகுதி இல்லை, தகுதி இல்லாத புகழ் உனக்கு வருது என்று சொல்லி என்னை என்ன செஞ்சிடாத, குற்றம் பிடித்து விடாது. வஃஃபிர்லி மாலா யஅலமூன், யா அல்லாஹ்
இது அவர்களுக்கு தெரிந்தது. அவர்கள் தெரியாத எத்தனையோ பாவங்கள் எனக்குண்டு, அவர்கள் தெரியாத எத்தனையோ பாவங்கள் எனக்குண்டு, அவைகளை மன்னித்து விடுவாயாக. அவைகளை அதை தெரிஞ்சால் புகழ மாட்டாங்க. அதை உலகத்தில் ஒருத்தன் புகழப்படுறான்டா அவன் பாவம் வந்து தெரியாது, அவன் பாவம் தெரியாது. பாவம் தெரிஞ்சு ஒருத்தன் புகழ்றானா முகஸ்துதி தான் புகழ்வான், வணங்கிட்டா. பாவம் தெரியாமல் தான் ஒருத்தன் புகழ்வான், அதை மறைச்சது அல்லாஹ்வுடைய ரஹமத். எனவே வஃபிர்லி மாலா யாலமூன், அவர்கள் தெரியாதவற்றை எனக்கு மன்னித்து விடுவாயாக. வஜ்அல்லி ஹைரம் மிம்மா யதுன்னும், நான் இப்படித்தான் இருக்கிறேன் இந்த அளவு தகுதின்னு அவங்க நினைக்கிறாங்க, அதை விட பெரிய தகுதி எனக்கு தருவாயாக. அதை விட அவங்க நினைப்பதை விட பெரிய தகுதிகளை எனக்கு என்ன செய்வாயாக, தருவாயாக. இது ஒரு அழகான துவா. அதாவது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகழப்பட்டால் சொல்கிற துவா. உண்மையிலே அன்புள்ள சகோதரர்களே, யாருக்கு இது வரும் என்று சொன்னால், தனது தகுதியை இறைவன் எப்படி பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் யார் கூடுதலாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த எண்ணம் வரும். என்னை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்ற எண்ணத்திலேயே ஒருத்தர் வாழ்ந்துட்டு தான் வைங்களே, அவரால் வந்து அவசரமாக இந்த துவாக்கெல்லாம் என்ன செய்யாது, வராது. இறைவன் என்ன எப்படி பார்க்கிறான், இப்போ உதாரணமாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றிலிருந்து கேட்ட துவா என்ன, லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மின அஸ்ஸாலிமீன், யாரெல்லாம் நான் அநியாயக்காரர்களில் ஒருவன். இதை ரசூலுல்லாஹ் சிறப்பித்து துவாவாக சொன்னார்கள். தஅவத்து தின்னூன், அதாவது மீனிலே வாழ்ந்த அந்த நபியுடைய, மீனிலே இருந்த நபியுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொன்னார்கள். சிறந்த ஒரு துவா. அப்போ ஒரு மூமின் எப்பொழுதும் தான் நிறைய அநியாயம் செய்திருக்கிறேன் என்கின்ற எண்ணம், அநியாயம் எனக்கு நானே அநியாயம் செய்கிறேன், என்ன நானே நரகத்துக்குரிய வேலையை நிறைய என்ன செஞ்சுக்கிறேன் செய்கின்ற எண்ணம். அப்போ அபூபக்கர் அவன் கேட்டதில் இல்லை, மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஃபீ சலாத்தி வஃபீ பைத்தி, எனது தொழுகையிலும் எனது வீட்டிலும். ஒரு மூமினுடைய வீட்டில் எப்பயும் என்ன செய்யணும் சொன்னால், துவா ஓதுற சத்தங்கள், தந்தையோ தாயோ சொல்கிறத பிள்ளைகள் கேட்கணும். அந்த வளமையான அந்த சவுண்டு வீட்டில் என்ன செய்யணும், இருக்கணும். எனவே இது வந்து அதாவது சஹி முஸ்லீமில் 48, சஹீல் புகாரியில் 6326. இது தொழுகையில் அத்தஹியாத்தில் நம்ம ஓதலாம், சுஜூதில் என்ன செய்யலாம் ஓதலாம், வீடுகளில் பொதுவாக என்ன செய்யலாம் இந்த துவாவை ஓதலாம். பாவ மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு அழகான துவாக்களில் ஒன்று இது. அப்போ இது ரெண்டு துவாக்கள். அப்போ அந்த ரெண்டு செய்தியும், அதாவது ரெண்டு மூன்றும் ஒரே துவா, ரெண்டு மூன்றும் ஒரே துவா.